திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் கார் மீது தாக்குதல் நடத்தி அதில் இருந்தவரை இறக்கி வேறொரு காரில் ஏற்றிச் செல்லும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இது குறித்த தகவலை எமது செய்தியாளர் ஷேக் ஃபரீத் வழங்க கேட்கலாம். ஷேக் ஃபரீத், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள கரூர் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் முன்னாள் அதிமுக போக்குவரத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தனது ஆதரவாளருடன் திண்டுக்கலில் இருந்து கரூர் நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார். நாகம்பட்டி என்ற இடத்தில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கார் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த 4க்கும் மேற்பட்ட வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் முன்னாள் அமைச்சர் வாகனத்தை மறித்து கார் காரை உடைத்தனர். முன்னாள் அமைச்சருடன் வந்த கரூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட தீர்விக்க என்பவரை மர்ம நபர்கள் கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் இன்று மதியம் 2 மணிக்கு துணைத் தலைவர் தேர்தல் முடிவடைந்தால் வேட்பாளரை கடத்தியதாகவும் இதன் காரணமாக பதவியில் பெரும் வரவு ஏற்பட்டுள்ளது.